ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. அப்ப இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா இது நீ முன்மாதிரியா சொல்லப்ப பயன் பண்ணு செய்யணும். நீங்க ஏத்த வீட்டுல போய் என்ன செய்ய பயன் பார்க்க போங்க முன்மாதிரி தானே அப்படியே சொல்லி தோல அது செய்யவும் கூடாதுங்கிற நீ செய்யக்கூடாத ஒன்று ரசூல்ல சொன்னாங்கிற என்னப்பா அது நீ செஞ்சாது கேவலம் கருதக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா செஞ்சாங்கன்னா எப்படி உனக்கு அதை ஏத்துக்கிற முடிகிறது? அப்ப ரசூல் மீது உள்ள மரியாதை விட இந்த புக்குல உள்ள மரியாதை கூடவா? புகாரி என்கிற ஒருத்தர் அறிஞர், அவர் அறிஞர், அவர் குறைபடுத்த முடியாது. மனுஷனுக்கு தப்பு வரும். பேசிக் தௌஹீதா தான். தௌஹீத் என்ன? மனுஷனா மனுஷன் தான். அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் தான் தப்புக்கு அப்பாற்பட்டவன். வேத குரானில் மாத்திரம் தப்பு வராது. ஒரு மனிதர் கேட்ட தகவலை திரட்டி எழுதும் போது அவர் கவனத்தில் தப்பா எழுதி தொலைச்சாரா? ஆள் சொன்னாலுக்கு ஏதாவது பண்ணி தொலைச்சாங்கன்னா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அது. ஆனா மேற்று என்ன வந்துருச்சுப்பார். இதை இப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதான் கேள்வி. இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. முடிஞ்சு வச்சுக்காத. எப்படி முடிவெடுக்கணும்? உங்களுக்கு தவறுன்னு தெரியுதா கரெக்ட் தெரியுதா? இது தவறுன்னு தான் தெரியும். ஒரு மூமினுக்கு வந்து இது ரசூலுல்லாஹ்வுடைய கேர். நம்ம எவ்வளவு ஹதீஸ்ல படிக்கிறோம், அவங்களை பத்தி கேள்விப்படுறோம். இன்னும் சொல்ல போனா கட்டும் தண்டனை. இந்த மாதிரி மேட்டருக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். யாருக்கு இதெல்லாம் கொடுக்க முடியும்? கரெக்டா இருக்கணும் கொடுக்க முடியும். விசாரத்துக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம் தானுங்க. அந்த மாதிரியான இந்த மாதிரி விஷயத்திலாம் கடுமையான ஒரு தண்டனையை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்தால் ஒழுக்கத்தில் எவ்வளவுக்கு ஒரு எதிர்பார்க்கிறது? அப்படி ஒரு மார்க்கத்தில் எப்படி நம்ம ஏத்துக்கிறது? ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்லப்படுமையானால் எந்த கிதாபில் இருக்கட்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த முடிவுக்கு நம்ம வர வேண்டும். அதே மாதிரி வந்து இன்னொன்று பாருங்க. இப்போ குரான் வந்து பாதுகாக்கப்பட்டது நம்ம நம்பியிருக்கோமா இல்லையா? இதில் எந்த முஸ்லீம் சந்தேகம் கிடையாது. முஸ்லீமுக்கு மட்டும் இல்லை, பிற மதத்துக்காரனும் சந்தேகம் கிடையாது. அவங்களும் நினைச்சுவாங்க உங்க மேல அப்படியே அப்படியே பாதுகாக்கப்படும், இங்கே தாங்க இல்லை ஆளாளு விளையாடுறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம சொல்ற விடுங்க. முஸ்லீம்கள் சொல்லுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத மக்கள்ல வேதங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் எடுத்தார்களே, ஆனால் முஸ்லீம்கள் அந்த வேதம் அப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. முகமது நபி காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அதில் எந்த ஒன்றும் கூட்டல, மாத்தல, குறைக்கல. வருஷத்துக்கு வருஷம் ஒரு எடிஷன் போடவில்லை, அது நீக்கவில்லை, சேர்க்கவில்லை. அந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை அவ்வளவு தெளிவாக சொல்கிறார்கள். அல்லாஹ் வந்து சொல்றான் குர்ஆன்ல, எப்படி சொல்றான்? 15:9 இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிழூன். இந்த போதனையை, இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கணும், நாம் பாதுகாப்பேன். அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை நான் இறக்கி இருக்கிறேன், நான் பாதுகாப்பேன். பேப்பர் இல்லாத காலத்துல, கம்ப்யூட்டர் இல்லாத காலத்துல இறக்கி உள்ளங்கள்ல மனப்பாடம் செய்ய வைத்து அப்படியே இன்னைக்கு வரைக்கும் நான் சேர்த்திருக்கிறான், பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொன்ன பாருங்க, அவ்வளவு அற்புதமா நிறைவேற்றி காட்டி கொண்டு இது அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப குரான் பாதுகாக்கப்படுது என்பது நீங்க நம்பணுமா இல்லையா? அல்லாஹ்வை நம்புற மாதிரி வேதத்தை நம்பணும், வேதத்துல குரானை நம்பணும். குரானை எப்படி நம்பணும்? குரான் இறைவனால் அருளப்பட்டு கியாம நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் நம்பணும். இன்றைக்கு வரைக்கும் மட்டும் இல்ல, உலகம் அழிகிற காலம் வரைக்கும் குரான் இப்படிதான் இருக்கும். குரான்ல எவன் நாள் வசனத்தை சேர்த்துக்கொண்டு இதுவும் குரான் சொல்ல முடியாது. குரான்ல நாள் வசனத்தை எடுத்து விட்டு இது குரான் இல்லை என்று சொல்ல முடியாது. நாமே இந்த குரானை இறக்கணும், நாமே பாதுகாப்போம். அப்படி ஒருத்தன் சொன்னால் இஸ்லாத்துக்கு வெளியே தான் போயிருவானே தவிர இஸ்லாத்துக்கு உள்ளே இருந்து கொண்டு சொல்லவே முடியாது என்கிற அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த செய்தியை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன்ல ஒரு வசனம் வரலப்பட்டுச்சு. அவங்க சொல்றாங்க குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்துச்சு. என்ன வசனம்னு கேட்டா, ஒரு குழந்தைக்கு பெற்றதாய் இல்லாம இன்னொருத்தி பால் கொடுக்குறான். சில நேரங்கள் கொடுப்பாங்கல்ல, தாய் பால் கொடுக்குற, அது ஒரு கதை. தாய் பால் ஊட்ட முடியாத நேரத்திலேயோ அல்லது குழந்தை அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டியோ ஏதோ வேற ஒரு பெண் என்ன செய்யறாங்க, ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, 10 தடவை பால் கூட்டினால்தான் தாய் பிள்ளை என்ற உறவு ஏற்படும். ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 10 தடவை ஒரு தடவை ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா பால் கொடுத்தாங்கன்னு வைங்க, உடனே அம்மா பிள்ளை ஆவாது. எத்தனை தடவை கொடுக்கணும்? 10 தடவை இந்த மாதிரி கொடுக்கணும். 10 நாளைக்கோ அல்ல, ஒரு நாளைக்கு 2 டைமோ 10 தடவை அந்த குழந்தைக்கு ஒரு பொம்பளை பால் கொடுத்தால்தான் தாய் பிள்ளை என்ற உறவு ஏற்படும். அப்படி ஏற்பட்டா சம்பந்தப்படுறது கல்யாணம் பல எல்லாத்திலையும் பல சிக்கல்கள் அதுல வரும். இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருந்தது. வேற என்ன ஆயிஷா நாயகி சொல்றாங்க, 10 தடவை பால் ஊட்டினால்தான் தாய் பிள்ளை என்கிற உறவு ஏற்படும் என்று குர்ஆனில் இருந்தது. சும்மா நுஸ்ஹின பி ஹம்ஸி மஅலூமாத்தின். இதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சா, அதை மாத்திட்டு 5 தடவை என்ற சட்டத்தை கொண்டு வந்தான். முதல்ல 10 தடவை பால் ஊட்டினால் தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படும், பால் ஊட்டும் தாயாக அவங்க ஆகிவிடுவார்கள். இந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருந்தாங்கன்னு வைங்க, அந்த பையனுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாதுங்க. அந்த அம்மா வந்து பொம்பளைக்கு பால் ஊட்டின உடனே மகள்ந்து ஆயிடுச்சு. மகள்ந்தானா அந்த அம்மாவுடைய பையன் சகோதரன் ஆயிடுறான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண முடியாது. அந்த மாதிரி பேட்டெல்லாம் எப்போ வரும்னு கேட்டா, 10 தடவை பால் ஊட்டினா தான் வரும் என்று முதலில் ஒரு வசனம் இருந்தது குர்ஆன்ல. பிறகு அல்லாஹ் இதை குறைச்சி 5 தடவை பால் ஊட்டினால் என்ன செய்யும்,
இந்த தாய்ப்புள்ள உறவு ஏற்படும் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். ஆயிஷா சொல்றாங்க அல்லாஹ் இறக்கியிருப்பான் மாத்தியிருப்பான், அது ஒரு விஷயம். அதோடு நிக்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுன்ன ஃபீமா யுக்ரோ மினல் குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது அது குர்ஆனில் ஓதப்பட்டு வந்தது. மௌத்தாகுற வரைக்கும், ரசூலுல்லாஹ் மௌத்தாகுற வரைக்கும் இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருந்துச்சுங்கிறாங்க. எப்படி ஒரு வசனம், ஐந்து முறை பால் அருந்தினால் தாய் பிள்ளை என்கிற உறவு ஏற்பட்டுவிடும் என்று ஒரு வசனம் குர்ஆனில் இருந்தது. இருந்துவிட்டது போகவில்லை, ரசூலுல்லாஹ் மௌத்தாகுற தேதி வரைக்கும் இருந்தது. அப்படின்னா ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது இருந்தது இன்னைக்கு இருக்கணும். குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாங்க இல்லையா, அன்றைக்கு குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்திருக்குமே, ஆனால் அது இன்றைக்கும் இருக்கணையே, அவங்களுக்கு பிறகு மாற்ற முடியாது. அவங்க உயிரோடு இருக்கிற காலத்தில் வந்து அல்லாஹ் மாற்றுவான். அதுக்கு பிறகு ஒரு பத்து வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வாரம் ரசூலுல்லாஹ் இருந்தாங்கன்னா அல்லாஹ்வே அதை மாற்றினா இல்லாமல் போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு மாற்ற முடியுமா? குர்ஆனுடைய ஒரு வசனத்தை வந்து ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அல்லாஹ் மாற்றினான்னு சொன்னால் அது ஒரு லாஜிக் இருக்கிறது, அது கரெக்டு. அல்லாஹ் அப்படி செஞ்சுருக்கான், செய்வேன் குர்ஆனில் சொல்கிறான். இதில் என்ன வர்றதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இது குர்ஆனில் இருந்தது, இதை மக்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம குர்ஆனை இப்போ எடுத்து பார்க்குறோம், இப்படி ஒரு வசனத்தை காணும். இப்போ குர்ஆன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இருக்குமே, ஆனால் இப்போ குர்ஆனில் இருக்கணுமா இல்லையா? பதினாலு நூற்றாண்டா பாதுகாக்கப்பட்ட எந்த ஒரு குர்ஆன் பிரதிகளையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிரதி எடுத்து வச்சிருக்கிறாங்களே, இன்னைக்கு மியூசியங்களில் வந்து அருங்காட்சியகங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறத அந்த குர்ஆனுடைய பிரதிகளையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வசனம் எந்த ஒரு சூறாவளையும் இல்லை. அஞ்சு தடவை பால் ஊட்டினா தான் என்ன செய்யும், தாய்ப்புள்ள உறவு ஏற்படும். இது குர்ஆனில் இருந்தது, ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இருந்ததுங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், ஆயிஷா இப்படி சொல்கிறாங்க, ஆனால் அல்லாஹ் என்ன சொல்ற, நான் பாதுகாப்பேங்கிறான். அல்லாஹ் பாதுகாத்திருந்தான்னு சொன்னால் இப்படி ஒரு வசனம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இருக்குமே, ஆனால் இப்பவும் பாதுகாத்து வச்சிருப்பான். ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இந்த வசனம் இருந்திருக்குமே, ஆனால் அதுக்கு பிறகு யாரும் குர்ஆனில் கையெல்லாம் வைக்க முடியாது, யாரும் அழிச்சிருக்க முடியாது. அந்த வசனம் இப்பவும் இருக்கணும். இப்போ அந்த வசனம் இல்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போதும் அது இருக்கவில்லை, அப்படி ஒரு வசனம் இருக்கவில்லை. அப்போ இது தவறு. ஆயிஷா நாயி சொல்லி இருந்தாலும் அல்லது அவர்கள் சொன்னதாக யாரோ சொல்லி இருந்தாலும் அது எந்த நூலில் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் இது நடந்திருக்க முடியாது, அல்லாஹ் பாதுகாக்குமேங்கிறான். இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா குர்ஆனை பாதுகாக்கலன்னு சொல்லுது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆனை பாதுகாப்போண்டு, இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டா குர்ஆனை பாதுகாக்கல, ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இருந்த ஒரு வசனம் பின்னாடி தூக்கிட்டாங்க. அதன் அர்த்தம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இருந்த ஒரு வசனம் இப்ப உள்ள உங்க குர்ஆனை எடுத்து பார்த்தா ஒரு வசனம் இருக்கா, ஐந்து தடவை பார் அஞ்சினால் தாய் பிள்ளை உறவு ஏற்படும் இப்ப குர்ஆன்ல இருந்துச்சுன்னு சொன்னா இதை ஏத்துக்கலாம். இப்ப நம்ம குர்ஆன் எடுத்து பார்க்கறோம், அந்த வசனத்தை காணும். ஆயிஷா நாயி சொல்றாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் இருந்துச்சுன்றாங்க. அப்ப இது என்ன செய்யணும், இதெல்லாம் ஆயிஷா நாயும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக் சொன்னா கூட ஏதோ என்ன ஆபத்துல சொன்னாங்களோ, குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றம், இதை தூக்கி போடுன்ற வேண்டியதானே, இல்ல இதை ஏத்துக்கிறேன். அப்ப என்ன முடிவு வரணும், குர்ஆன் பாதுகாக்கலப்பா, ரசூலுல்லாஹ் மௌத்தா போற காலத்துக்கு பிறகு விளையாண்டு இருக்கிறாங்க குர்ஆன்ல, அதன் அர்த்தம் இதை ஏற்றுக்கொண்டால் இந்த மீனிங் வரும், குர்ஆன் பாதுகாக்கப்பட ரசூலுல்லாஹ் மௌத்தாகுற காலத்தில் இருந்த ஒரு வசனத்தை பின்னாடி வந்தவர்கள் யார் தூக்குனாலும் யார் எப்படி தூக்க முடிஞ்சிச்சு, தூக்கும்போது இந்த உம்மத்தை எப்படி பார்த்துக் கொண்டிருந்தார்கள், ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் உள்ளத்தில் மனப்பாடம் பண்ணிச்சிருந்தாங்க, அவங்களெல்லாம் மீறி எப்படி இதை நீக்க முடிஞ்சு, பேப்பர்ல நீக்கிடலாம் உள்ளங்களில் நீக்க முடியுமா, ஹிபுல் பண்ணி இருந்தார்களே, அப்ப எப்படி நீக்க முடியும் இதை யோசிச்சு பார்த்தோம் சொன்னா இது முஸ்லீம்களே வந்திருக்கட்டுமே, இது சரியில்லை, இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். இது ஒரு இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, நம்ம சிகரை பத்தி பேசும் பொழுது இந்த வசனத்துக்கு மாத்தமா இருக்கு இந்த செய்தி நம்ம சொல்லுவோம்ல, அப்ப நீ விளங்கிறதுக்காக இப்படி எல்லாம் இருக்கும் ஹதீஸ்ன்ற. நம்ம குர்ஆனுக்கு மாற்றம் இல்லைன்னா எல்லா விஷயம் ஏத்துக்கணும், ரெண்டு விஷயம், அறிவிப்பாளர் சரியா இருக்கணும், குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாம இருக்கணும், அறிவிக்கிற ஆளுக்கு கரெக்டா இருந்து குர்ஆனுக்கு மாற்றமா இல்லைன்னா அந்த செய்திகளை எல்லாம் ஹதீஸ்களை நம்ம நம்பணும். ஹதீஸ் இல்லாமல் முழு வழிகாட்டுதல் பெற முடியாது, தொழுகை நோன்பு ஜகாத் ஒன்றுமே செய்ய முடியாது அவசியம். ஆனால் மிக சில ஹதீஸுகள் இப்படி இருக்கும், மிக குறைவான ஹதீஸுகள் வந்து குர்ஆனோட நிற்கிறோம் மோதல் மாதிரி நிற்கும், அது வந்து மனிதர்கள்ட்ட பிழை வரும் எல்லாம் காட்டுவதற்காக கூட என்ன செய்ய வாய்ப்புலாம் அவங்கள்ட்ட பிழை வர செய்திருக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், அதை ஓரங்கட்டி வைத்து விட்டு இது எங்களுக்கு வேண்டியது இல்லை, இது 100% பாதுகாக்கப்பட்டது, அது 0.5% தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அதனோட இதை கம்பேர் பண்ணிட்டு அதை ஏற்று நாங்கள் இதை நிராகரிக்க மாட்டோம், இதை ஏற்று அதை நிராகரிச்சிருவோம், அல்லாஹ் தான் சொல்லிடுறவங்களே இதை நம்பல, நீ தானே சொன்ன பாதுகாத்துருக்கேன் அதனால நம்பல, முடிஞ்ச டாபிக். மறுபடியும் அல்லாஹ் கேட்டான் இந்த இதையே நீ நம்பல,
நீ குரானை பாதுகாத்தேன்னு சொன்னா அதை பார்த்தேன் காணா அதெல்லாம் நம்பல. அல்லாஹ் என்ன செய்வோம் கேட்பானாமல, அல்லாஹ் குவெஸ்டின் பண்ண பதில் சொல்லலாம்ல, நம்பணும்னு கேட்டா ஏன்டா இப்ப நம்பின இது ஆயிஷனா சொன்னாங்க அப்ப இல்லை குரான் இல்லையே அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்டா என்ன பதில் சொல்றது, இப்படி நம்பினால் பதில் சொல்ல இயலும், அப்படி நம்பினா இங்க பயான்ல உழப்புற மாதிரி உழப்புங்க. அல்லாட்ட நிக்காது, மக்களை ஏமாத்திருக்க என்ன வியாக்கியானம் கொடுப்பீங்க, அல்லா இடத்துல அதெல்லாம் நிக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் ஒரு முஸ்லீம் ஏத்துக்கிற மாட்டான். இதை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க இன்னொரு செய்தி, சில சம்பவங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்றது, காரணம் வந்து அடிப்படையை நீங்க சரியா விளைக்கணும். பேசிக் தப்பா இருக்கிறனாலதான் அந்த சிகிர் சம்பந்தமா உலகத்தில் இல்லாத கருத்து சொல்லிவிட்டார்கள் அப்படியே அப்படியே எல்லாம் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அடித்தளத்தை கரெக்டா அஸ்திவாரத்தை போட்டு எழுப்புனா தான் கட்டணம் நிக்கும், இல்லாட்டி கட்டணம் மாதிரி குசுக்கு போயிடும். அஸ்திவாரம் செய்யணும், பலமாக இருக்க வேண்டும். அது மாதிரி ஏரியில போடக்கூடாது, குளத்துல கட்டணம் நிக்குமா. இவங்க எல்லாம் குளத்துல கட்டிட கட்சி உட்கார்ந்துட்டு இருக்கிறார்கள். ஒரு இடிக்கு தாங்காது, ஒரு மலைக்கு தாங்கல, ஒரு புயலுக்கு தாங்கல, அந்த மாதிரி ஈமான் இருக்கக்கூடாது. பலமான அஸ்திவாரத்தில் இருக்க வேண்டும். இதெல்லாம் அஸ்திவாரம். இப்ப சொல்வதெல்லாம் நாளைக்கு சொல்லக்கூடிய தலைப்பில் சொல்லக்கூடிய செய்திகளுக்கான அஸ்திவாரங்கள். அடுத்ததாக இன்னொன்னு பாருங்க, சுலைமான் நபி இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி ஒரு செய்தி வருது. இது புகாரியில் நிறைய இடத்துல வருது. ஒரு நம்பர் 5242 542வது ஹதீஸை குறிச்சு வச்சுக்கிறேங்க. நீங்க புகாரி தமிழாக்கம் நீங்களே எடுத்து பாருங்க. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, சுலைமான் நபி சொல்றாங்க ஒரு நாள், எனக்கு 100 பொண்டாட்டி இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க 100 பொண்டாட்டிகிட்டையும் ஒரு ராத்திரியில நான் போய் என்ன செய்வேன், அவங்களோட சேருவேன் ஒரே ராத்திரிலே. அது சரியாது, ஒரு மனிதருக்கு சக்தி அந்த டாபிக்ல போக வேணாம், அது முடியுமா முடியாதாங்கிற டாபிக் அது வந்து வேற மாதிரி கேள்வி அது. ஆனால் ஈமானம் எங்க பாதிக்கிறது அதை மட்டும் தான் சுட்டி காட்டணும். ஈமானம் பாதிக்கிற மாதிரி அம்சம் எங்க வருது அதைத்தான் இப்ப எடுத்துக்கிறேன். அவர் சொல்றாரா, இன்று இரவு 100 மனைவியரிடமும் நான் வந்து என்ன செய்வேன், சேருவேன். சும்மா போவேன்னு போய் சோறு தந்து வரணும்னு சொல்லல, சேருவேங்கிற சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, நான் போற காரணத்தினால 100 பேருமே ஆம்புள பிள்ளையா பெற்றெடுப்பார்கள் அப்படிங்கிறாரு. அப்ப போறது அர்த்தம் விளங்கிருச்சா, நான் 100 மனைவியிடமும் செல்வேன் ஒரு ராத்திரியில, ஒரு இரவில் 100 மனைவியிடம் நான் செல்வேன். அவங்க வந்து 100 பேரும் என்ன செய்வார்கள், ஆம்புள பிள்ளையா பெற்றெடுப்பார்கள். அந்த 100 ஆம்புள பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய போராளிகளாக இருப்பார்கள். என்னென்ன சொல்றான்னு பாக்கணும். நான் 100 மனைவியிடத்துல செல்வேன், 100 பேர் ஆம்புள பிள்ளையை பெறுவார்கள். அந்த ஒரு நாள் போறாருல, அதை கொண்டு கற்பமாகி 100 பேர் ஆம்புள பிள்ளையெல்லாம் பெற்றெடுப்பார்கள். 100 ஆம்புள பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடியவர்களா இருப்பார்கள் சொல்லி அவரு சொல்றாரு. இப்படி சத்தியம் சொல்றாரு, அல்லாமல சத்தியமாக அத்து பண்ணுங்கிறது இப்படி நடக்கும் அப்படிங்கிறது. கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னா, போனாராம் அது மாதிரி 100 மனைவிட்டையும் போனாராம். 99 பேர் பிள்ளையை பிறக்கல. இவர் என்ன சொன்ன, 100 பேர்ட்டையும் நான் போவேன், 100 பேருக்கு பிள்ளை பிறக்க முடியாதுல, 99 பேர் பிறக்கல. அது ஒரே ஒரு ஆளுக்கு தான் பிள்ளை பிறந்துச்சு 100ல. அந்த ஒரு ஆளுக்கு பிறந்த பிள்ளையும் அரை மனுஷன் குறைப்பிரசவமா பாதி மனுஷன், கை கால் கால் இல்லாம கை இல்லாம இருந்துச்சா, அல்ல சைஸ் சின்னதான் விளங்கல, அரை மனுஷன் அதிசயம் வருது. அரை மனுஷன் ஒரு பொம்பளை மட்டும் பெத்துருச்சு எப்படின்னு வருது. இதுல என்ன மேட்டர்னு கேட்டா, ஒரு ஆண் வந்து ஒரு 100 மனைவி வச்சிருந்தாரா, அது நமக்கு டாபிக் வேற போக முடியுமா, அந்த டாபிக்லாம் வர முடியல. ஒரு நபி வந்து மறைவான விஷயங்களை பற்றி பேசக்கூடாது, அல்ல அறிவிச்சு கொடுத்தாலே தவிர. ஒரு நபியுடைய வேலை என்ன, நாளைக்கு நடக்கிற விஷயத்தை வந்து எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது நபிக்கும் தெரியாது, இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. ஆனா நபிமார்களுக்கு அல்ல எதை அறிவித்து கொடுத்தானோ அது தெரியும். சில விஷயங்கள் என்ன செய்வான், இந்த போரில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் அறிவிச்சு கொடுப்பான். அப்ப நம்ம என்ன செய்யலாம், நபி அந்த நபி சொல்லலாம், இந்த போரில் நாம தான் ஜெயிக்க போகிறோம், அல்ல எனக்கு சொல்லி தந்துட்டான். இது மறைவான விஷயம் கிடையாது, அல்லாட்ட இருந்து செய்தியே வரல, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னா முடிச்சு வச்சுக்கிறது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லிவிட்டு கடுமையான அல்லாட்ட கண்டனத்துக்கு ஆளானாங்க. என்ன சொன்னாங்க, உஹது போர்ல உங்களை அடிச்சு ரத்தம் வர வச்சு மூர்ச்சையாக்கி கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, கைஃப யுஃலிஹு கவ்மன் சஜ்ஜு வஜஹ நபீஹிம் பித்தமி, நபியுடைய முகத்தில் ரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள், என் முகத்தில் ரத்த சாயம் பூசி ஜெயிச்சிருக்கானே, இது அல்லாட்டு அறிவிச்சு வரல, அவங்களா கோபத்தில் சொல்லிட்டாங்க, வேதனை தாங்கம சொல்லிட்டாங்க. அல்ல என்ன பண்ணா, லைசலக்க மிரலமரி செய்வோம், அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது, அவன் எப்படி ஜெயிப்பான் இவன், நீங்க முடிவு செய்யறாளாது நான் செய்வேன், அதை உங்களை அடிச்சவனை கூட ஜெயிக்க வைப்பேன், அடி வாங்கின உங்களை நான் தோக்க வைப்பேன், நீங்க எந்த டிசைட் பண்ற ஆள் கிடையாது, நான் அறிவிச்சு கொடுத்தாலும் நீங்க சொல்லலாம், நான் அறிவிச்சு கொடுத்தாமல் சொல்லிடுறீங்களே, ஆனால் என்னுடைய அதிகாரம் சொல்ல அல்ல என்ன பண்ண, குரான்ல கண்டிக்கிறான், லைசலக்க மிரலமரி செய்வோம், அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் இல்லை. அப்ப இதுல என்ன நம்ம விளங்குறோம், மறைவான விஷயங்கள் வந்து